கோஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஆமாம், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஏன் ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் எல்லோ கலரில் இருக்குது, 18th century எப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சதோ இப்போ வரைக்கும் ஏன் எல்லோ கலரில் இருக்குது, அப்புறம் நீங்கள் ரோட்டில் போகும்போது இப்போ வந்து பொள்ளாச்சி 40 kilometers டு சென்னை, அடையார், இல்லை வந்துட்டு சாய்பா காலனி, எந்த இடம்னாலும் போர்டு ஏன் க்ரீன் கலரில் இருக்குது, நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? எப்பவுமே க்ரீன் கலராக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பீச்சுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ரிவருக்கு போகிறீங்க, இல்லை அமெரிக்கா, எல்லா எந்த இடத்துலனாலும் சரி, ஏஷியாவாக இருக்கட்டும், இல்லை வேறு காண்டினெண்ட்டாக இருக்கட்டும், பீச் பக்கம் இல்லை ரிவர் சைடில் இருக்கிற போட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் டேஞ்சர் சிக்னல், இல்லை ஏதோ ரொம்ப ஆபத்தானது, இல்லை சைன் போர்ட்ஸ்லாம் ஏன் ரெட் கலரில் இருக்குது? முக்கியமாக ஏன் ஒயிட் கலர் எல்லாமே அவங்க வந்து ஒயிட்டை மேஜராக யூஸ் பண்ண மாட்டேங்க, மைண்டாக யூஸ் பண்ணுறாங்க கலர்ஸில். வைலட் அப்படிங்கிற ஒரு கலர் ஏன் வந்துட்டு எங்கேயுமே ரெகக்னைஸ் ஆகலை இப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் முக்கியமாக நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும், நீங்களும் என்ன மாதிரியே மற்றவங்க மாதிரியே சூப்பராக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஏன் ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு எல்லோ கலரில் இருக்குது? அதாவது சயின்டிஸ்ட் படி அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, 18th century கண்டுபிடிச்ச விதம் வந்துட்டு எல்லோ கலர் வந்து இட்ஸ் மோஸ்ட் சென்சிட்டிவ் கலர் இன் அக்கார்டிங் டு கம்பேரிங் டு ஆல் த கலர்ஸ். சென்சிட்டிவ் அப்படின்னு நான் சொல்லும் போது, இப்போ நீங்கள் வந்து இப்போ எல்லோ கலரும் பார்த்தீங்கன்னா உடனே என்ன சொல்கிறீங்க, ஆ மங்களகரமாக இருக்குது, ஆர் ரொம்ப அட்ராக்ட், இட்ஸ் நாட் வெரி அட்ராக்டிவ் பட் பிரைட்டாக இருக்குது. அந்த பிரைட் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ நீங்கள் காரை வந்து வேகமாக ஓட்டுறீங்க, இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், ஆனால் நீங்கள் இப்போ எல்லோ கலரை பார்க்கும்போது உங்களுக்கு அது டக்குன்னு ஃப்ளாஷாக இருக்குது, என்ன ஓ இது வந்து ஸ்கூல் பஸ், குழந்தைங்க இருக்காங்க, ஸோ நீங்கள் பார்த்து ஓட்டுவீங்க, அவங்களுமே பார்த்து ஓட்டுவீங்க. இதே பிளாக் கலராக வேறு எந்த கலராக இருந்தால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எச்சா இது அந்த பிரைட்னஸ் இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த சென்சிட்டிவ் அப்படிங்கிற எல்லோவில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், அதனால தான் அது யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்கலாம், ஈவன் ஆரஞ்ச் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு பிரைட் கலர் தானே, அதையும் யூஸ் பண்ண மாட்டோம், இல்லை ரெட், இப்போ ஆரஞ்ச் ஆர் ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ சென்சிட்டிவ் கலர், இட்ஸ் அ ஃபியூரியேட்டிவ் கலர். அதுவும் இல்லாமல் நம்மளோட அட்மாஸ்ஃபியர் கலரில் ஆரஞ்ச் கலர் வச்சுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் எல்லோ கலர் வைக்கிறாங்க. ஸோ செகண்ட், ஏன் எல்லா ரூட் மேப்ஸ் அந்த போர்டெலாம் வந்து க்ரீன் கலரில் இருக்குது? யூஸ்வலாக பார்த்தா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது வந்து சென்சிட்டிவ், இந்த கலர் வந்து இருக்கிறதுலே இதுதான் நான் சென்சிட்டிவ் டு ஐஸ். இப்போ நீங்கள் என்ன கலர் வந்து பேக்ரவுண்டில் வச்சு அதில் வந்து நீங்கள் வந்து எழுதினாலும் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது, டக்குன்னு அந்த வார்த்தை உங்களுக்கு வந்து கிடைக்காது. இப்போ நீங்களே ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வச்சுட்டு அது மேலே ஏதாவது லெட்டர் எழுதி அதே லெட்டரை வந்து ஒரு க்ரீன் போர்டுக்கு மேலே எழுதி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் போர்டு தான் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அது லெஸ் சென்சிட்டிவாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த டக்குன்னு கேட்சியாக இருக்கிறது தான் அந்த க்ரீன் கலர் வைக்கிறாங்க. தேர்ட், ஏன் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட இந்தியா லா படி மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இது வந்து கிரியேட் பண்ணது அமெரிக்கா தான். அதாவது அமெரிக்கா 19th century வாட்டர் பாடிஸ் வந்து ப்ளூவாக இல்லைனாலும் சன் ரிஃப்ளெக்ஷனில் மொத்த கடல் ரிவர்லாம் ப்ளூ அப்படின்ற ஒரு ரீசன்னால் அதை வந்து கார்ட்டூன்லே ஆகட்டும், இல்லை எந்த வாட்டர் பாடி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கனாலும் ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு சூப்பரான லா வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய லாஸ் க்ரியேட் பண்ணதை வந்து நான் ஒவ்வொரு வீடியோவில் போடுறேன், அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு அதுவும் பெனிஃபிட் ஆகும். பட் நம்ம இந்த வீடியோவை நான் இங்கே போகணும். ஸோ அடுத்தது நீங்கள் கேட்பீங்க, ஏன் இந்த சிக்னல் அனுப்புறதுக்கு, இல்லை நைட் நேரத்தில், இல்லை ஏதாச்சும் அபாயக்குறி, இல்லை வந்து ரொம்ப எமர்ஜென்சினா ஏன் ரெட் கலர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு? ரெட் இஸ் த நம்பர் ஒன் பவர் ஆஃப் கலர்ஸ் அண்ட்ஸ் அ மோஸ்ட் அட்ராக்டிவ் ஒன். எல்லா கலருமே ஸ்கேட்டர் ஆகுங்க ஒரு பாயிண்ட்டுக்கு, ஆனால் ரெட் கலர் அப்படிங்கிறது ஸ்கேட்டர் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த கலர்னாலும் மிக்ஸ் பண்ணி அது வேறு கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம், ஆனால் நீங்கள் ரெட் கலருக்கு வந்து இன்னொரு கலர் ரெட் கலராக மாற்றணும், ரெட் கலர் வந்து இன்னொரு கலராக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நிறையா கலர் ஆட் பண்ணணும், இல்லை நிறையா சொல்யூட் வந்து ஆட் பண்ணணும். ரொம்ப கெமிஸ்ட்ரியாக பேசணும்னு நினைக்காதீங்க, பட் இந்த ஃபேக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் ரெட் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 kilometers இருந்து ரெட்டை பார்த்தா கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் இதே வேறு கலராக இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ட்ரெயின் ரயில்வேஸில் ஸ்டாப் பண்ணுறக்கு ரெட்டையோ, அப்புறம் வந்துட்டு இப்போ கடல்லேருந்து மேலே ஷூட் பண்ணும் அந்த கன்னோட கலர் வந்து ரெட் ஆகும், அதனால தான் வந்து அதெல்லாம் ரெட் கலரில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓகே பிளாக் வந்து நல்ல ஒரு டார்க்கான கலர், அதை யூஸ் பண்ணலாமே, ஏன் அதை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு கேட்கலாம். பட் பிளாக் இஸ் அ குட் அப்சர்வர் ஆஃப் ஹீட். அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் பிளாக் மூலம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதா தெரியுமா? யூஸ் இல்லை. ஸோ நைட்டுக்கு பிளாக்கு, டேக்கு ரெட்டுலாம் யாருனாலும் யூஸ் பண்ண முடியாது, வில் பி கெட்டிங் டிஸ்டர்ப்ட் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் தான்
ஷயோஸ் தான் க்ரியேட் ஆகும். அதனால தான் ரெட்டை வந்து அட்ராக்டிவ். அதுவும் இல்லாமல் அதோட வேவ்லென்த் அப்படிங்கிறது இருக்கிறதுல மேக்ஸிமம் வேவ்லென்த். அப்படி இருக்கிறனால அது வந்து ஸ்கேட்டரிங்கிற ஒரு லெவலுக்கு போகாது. அதனால தான் டே டைமில் கூட ரெட் கலரை வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். உங்களுக்கு நிறையா புரிஞ்சு நீங்கள் இதை வந்து நீங்கள் எக்ஸாம் இல்லை ஃபன் ஃபேக்ட்லேயும் உங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் கேட்டால் நீங்கள் சொல்லலாம். ஹோப் யூ பெனிஃபிட் பை திஸ் வீடியோ. திருப்பி மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக இருந்தால் இந்த வீடியோஸாக அனுப்பி அவங்களுக்கும் புரிய வைங்க. ஸோ சீ த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். தேங்க்யூ.